நேசமிக்க தமிழ் வாக்காளர்களே, கிழக்கு மாகாண சபைக்கான தீர்க்கமான தேர்தல் இம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அரசியல் வியாபாரிகள் தனது தேர்தல் கால திருவிழாக்களை தொடங்கிவிட்டன. காலம் காலமாக இம்மக்களுக்கான அரசியல் என்பது உணர்ச்சி வசப்படுத்தி, கோஷங்கள் எழுப்பி, வாக்குகளை பெற்று, பாராளுமன்றம் சென்று, அவ் அந்தஸ்தினூடாக நண்பர்களை, குடும்ப உறுப்பினர்களை வளமான நாடுகளில் தஞ்சம் பெற வைத்து, அபிவிருத்தியில் ஆர்வம் காட்டாமல் கொழும்பிலிருந்து அறிக்கைவிடும் அரசியலாக இருந்து வந்தது. இவ் அரசியல் பாரம்பரியத்தை 2008 ஆண்டு முதல் எமது கட்சி தலைவரும் கட்சியும் மாற்றி அமைத்தனர். நாம் மக்களுடன் மக்களாக களத்தில் நிற்கின்றோம். இயற்கை அனர்த்தம் அசாதாரண நிலைமைகளில் இம்மக்களின் துன்ப துயரங்களில் தோள் கொடுத்து பாதுகாவலனாக செயற்பட்டிருக்கிறோம். நகர்ப்புறங்களுக்கு மட்டுமென வரையறுக்கப்பட்டிருந்த அபிவிருத்திகளையும் மேம்பாடுகளையும் பட்டி தொட்டியெங்கும் கொண்டு சென்று புதிய அரசியல் பாதையை காண்பித்திருக்கிறோம். எம்மால் விதைக்கப்பட்ட இப்புதிய அரசியல் பாரம்பரியம் விருட்சமானதன் சான்றுதான் கிழக்கு மாகாணத்தில் பறந்து விரிந்து தருகின்ற அபிவிருத்தி பணிகளாகும். மாகாண சபையின் வரப்பிரசாதங்களை படித்தவர்கள் முதல் பாமரர்கள் வரையில் அனைவருக்கும் இன மத மொழி பேதங்களுக்கு அப்பால் கிழக்கு மாகாணத்தவரின் பொது அடைமொழிக்கு அமைய நுகர கிடைத்தது என்றால் அது எம் கட்சி தலைவர் சீனா சந்திரகாந்தனின் மாகாண சபையின் மகத்துவம் என்றால் அது மிகையல்ல. 4 ஆண்டுகளில் 60 வருடங்களாக அபிவிருத்தியில் வறட்சி கண்டிருந்த பகுதிகள் எமது தலைமையின் நிர்வாகத்தில் அபிவிருத்தி செழிப்பை நுகர ஆரம்பித்திருக்கின்றன. 2008 ஆண்டு அரசியல் அனுபவமற்றவர்கள், அரசியல் பாரம்பரியம் இல்லாதவர்கள் என்றெல்லாம் எம் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்ட போது, படித்து பழுத்த பாரம்பரியம் மிக்க அரசியல் தலைவர்களை விட மக்களின் உரிமை விடயத்தில் விட்டு கொடுப்பில்லாமல் துணிவுடன் அபிவிருத்தியில் இணக்கப்பாட்டுடன் செயலாற்றியதை யார்தான் மறக்க முடியும். உரிமைகளுக்காக அபிவிருத்தியையோ, அபிவிருத்திக்காக உரிமைகளையோ விட்டுக் கொடுக்காமல் சமாந்தரமாக இரண்டுக்காகவும் செயலாற்றிய தலைமை தமிழரின் அரசியல் வரலாற்றில் வேறெங்கும் உண்டா? நாம் நேசிக்கும் மக்களுக்காக தன்னையே அர்ப்பணிப்பதே ஒரு மக்கள் தலைமையின் பண்பு. 2010 ஆண்டு பொது தேர்தலில் ஆளும் தரப்புடன் கூட்டு சேர்ந்தால் தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் செய்யப்படும் என்ற அச்சம் காரணமாக தனித்து போட்டியிட்டு தமிழர் பிரதிநிதித்துவத்தை காப்பாற்றிய வரலாற்று பெருமை எம் கட்சி தலைமைக்கே உண்டு. ஆனால் இன்று இருக்கின்ற தமிழர்களின் ஆளும் உரிமையை இன்னும் ஒருவருக்கு தாரைவாக்க முழக்கங்குடன் களமிறங்கும் அரசியல் பாரம்பரியத்தை எம் மக்களாகிய நீங்கள் இனியும் அனுபவிக்கத்தான் வேண்டுமா? சமஷ்டி என்பார், தன்னாட்சி முறை என்பார், தனிநாடு என்பார், பேரினவாதம் என்பார், பிரதேசவாதம் என்பார், இவைகளை காட்டி வாக்குகளை பெற்று வரி தீர்வையற்ற வாகனங்கள், அரச பாதுகாப்பு, தமிழ் மக்களின் தலைவர்களினும் அந்தஸ்து இவற்றுடன் உலகம் சுற்றி மக்களுக்காய் குரல் கொடுப்பதாய் களத்தில் சகோதர மக்களுடன் பிணைப்புகளை வளர்த்து தம்மை பாதுகாக்கும் அநாகரிக அரசியலை உடைத்தறியும் காலம் எம்மை நெருங்கியிருக்கிறது. காலத்தின் தேவை உணர்ந்து சமகால சூழ்நிலைகளை அலசி ஆராய்ந்து கடந்த கால வரலாறுகளை பாடமாக கொண்டு இழந்தவை மட்டும் இழந்தவைகளாக இருக்க இருக்கின்ற மாகாண சபை ஆட்சியை பாதுகாத்து கிழக்கு மாகாணத்தின் தலைமைத்துவத்தையும் தமிழரின் பெருமையையும் பறைசாற்ற தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை ஆதரிப்போம். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முதன்மை வேட்பாளரும்
முதலமைச்சர் வேட்பாளருமாகிய சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சின்னம் வெற்றிலை சின்னம் இலக்கம் 14. மலை போல எழுவான், எதிரியும் இவனை தொழுவான், புயலை போல வந்து போர்க்களம் வென்றிடுவான், தனியே நின்று ஜெயிப்பான், தரணியல் என்று நிலைத்தான், இவனை போல ஒருவன் இனிமேல் யார் வருவான். சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் தலைவர், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி முதலமைச்சர் வேட்பாளர். தமிழன் வீர தமிழன், தலைமை தாங்கும் ஒருவன், துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான், அனலை போல இருப்பான், அடிமை விலக உடைப்பான், தன்னிழலை கூட மிதித்தால் நெற்றி கண் திறப்பான்.